ஹாச்சிங் நெஸ்ட் இன்குபேட்டர்ஸுக்கு ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. வந்தவர் ஒரு கேள்வி கேட்டார், என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், 5000 ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு ஒரு சிலர் போட்டிருக்காங்க, 10000 மிஷின் நான் இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன் அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க. உங்களை கேட்டால் வெறும் 350-400 மிஷின் தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட மிஷின் எடுப்பேன்னா உங்களை நம்பி, வெறும் 400 மிஷின் பண்ணியிருக்கிற உங்களை நம்பி மிஷின் எடுப்பேனா அப்படின்னு கேட்ட கேள்விக்கும், மற்ற பொதுவாக ஒரு சில கேள்விகள் கேட்டதுக்கும் மன பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ 82 பேர் 14 வருஷம் அசராமல் வேலை செஞ்சால் தான் இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியில் 5000 மிஷின் அனுப்ப முடியும். சரியா? சரி, நடுவில் நடுவில் தெர்மோகோல் இன்குபேட்டர்ஸ்லாம் போகுது, சின்ன கெப்பாசிட்டி மிஷின்லாம் போகுது அப்படின்னு கணக்கு வச்சாலும் நடுவில் நடுவில் பெரிய கெப்பாசிட்டி மிஷினும் போகணும் இல்லையா? ஸோ எப்படி ஆவரேஜ் பார்த்தாலும் 82 பேர். ஆனால் எந்த வீடியோலையும் எந்த ஒரு இன்குபேட்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயும் 82 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியை நான் பார்க்கல. சரியா? ஸோ ஆப்வியஸாக 5000 ஹாப்பி கஸ்டமர்ஸ் வாயில் தான் இருக்க முடியும், ரியாலிட்டியில் எனக்கு தெரிஞ்ச அளவில் இல்லை. ஸோ இதுதான் வந்து மெயின் காரணமாக நான் பார்க்குறேன். ஜென்யூனிட்டி ஹேச்சிங் நெஸ் இன்குபேட்டர்ஸில் கிடைக்கும், அதனால நீங்கள் ஹேச்சிங் நெஸ் இன்குபேட்டர்ஸில் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி ஜஸ்வின், நீங்கள் உங்களோட மிஷினை காட்டுங்க. இந்த மிஷின் என்ன ரேட் வரும்? இது வந்து உங்களுக்கு 700x கெப்பாசிட்டி மிஷினுங்க. கோழி முட்டைனா 700, காடை முட்டைனா 1700 அண்ட் சம்திங் வரும். சரியா? இதோடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 60,000 வரும், செட்டு தனியாக ஆச்சர் தனியாக ரெண்டும் சேர்த்து. 60,000 ரூபாவா? ஏங்க ஷாக்க வரீங்க? 60,000 தான். 700 மூட்டை கெப்பாசிட்டி வந்து 30,000க்கே கிடைக்குது. அது கிடைக்குங்க. இப்போது இதே கெப்பாசிட்டியை எப்படி வேணால் செய்யலாம். சரியா? அவுட்டர் பாடி ப்ளைவுட் போட்டு பண்ணால் இதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இந்த எக்ஸமேட்டின் கண்ட்ரோலருக்கு பதிலாக W1209 க்ரீன் கலர் போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டிங்கன்னா 4000 ரூபா கம்மியாகும். இந்த SMPS ஆக்சுவேட்டரு ரிலே சுவிட்சு இதெல்லாம் இல்லாமல் ஒரு மோட்டர் போட்டு ரெண்டு செயினை போட்டு லிமிட் சுவிட்சை போட்டிங்கன்னா அதில் ஒரு 4000-5000 கம்மியாகிடும். இந்த ஃபேனு ஹீட்டருக்கு பதிலாக ஒரு 4 பல்பு போட்டு டிசி ஃபேன்லாம் போட்டிங்கன்னா அதில் ஒரு காஸ்ட் கம்மியாகும். இந்த ஹியூமிடிட்டி செட்டப்புக்கு பதிலாக நீங்கள் தண்ணி ஒரு ட்ரேவை கொடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அப்படின்னீங்கன்னா அதில் ஒரு பெரிய அமௌண்ட் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டில் நிறைய கம்மியாக தான் செய்யும். நீங்கள் அப்படி டைரெக்டாக ரேட்டு இத்தனை கெப்பாசிட்டி இந்த ரேட்டா அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த மெட்டீரியல், இந்த வேலை, இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டா அப்படின்னு தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். மார்க்கெட்டில் சொன்ன போனால் இதே ரேட்டுக்கு ப்ளைவுட் மிஷின்ஸே கிடைக்குது. நீங்கள் நல்லா நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். 60,000 ரூபாய்க்கு ப்ளைவுட் மிஷின் நார்மல் செயின் டைப்பில் மோட்டர் போட்டே வரும். நம்ம வந்து XM18 கண்ட்ரோலர் ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ணி டில்ட்டிங் மாடலில் இந்த ட்ரே யூஸ் பண்ணி 60,000க்கே கொடுக்குறோம். இது ஒரு மிஷின் மட்டும் இல்லை, இது செட்டர், இன்னொன்று ஹேச்சர், இது ரெண்டும் சேர்த்து. காடை முட்டைக்கு தானே இது? ஆமாம், இது காடை முட்டை. ஸோ இதில் வந்து 220x ஒரு ட்ரே, மொத்தம் 8 ட்ரே, 1760x கெப்பாசிட்டி. ஆக்சுவேட்டர் எதுக்கு ஜஸ்வின்? இதில் மோட்டர் போட்டு நீங்கள் செயின் போட்டு கொடுத்துடலாம்ல, 5000 ரூபா கம்மியாகும்ல எங்களுக்கு? கரெக்டு தான், நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன். மிஷின் காஸ்ட்லேருந்து 5000 கம்மி பண்ணிடுவேன். ஆனால் அந்த மோட்டருக்கு லைஃப் கம்மியாக இருக்கும், அதுக்கு நீங்கள் நிறைய கேர் எடுத்து பார்க்க வேண்டியது வரும். உதாரணமாக அந்த மோட்டருடைய கெப்பாசிட்டி வந்து நான் போடுறது வந்து இருக்கிறதுலே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் கெப்பாசிட்டி 28 வாட்ஸ் மோட்டர் தான் போடுறேன். அதில் லோடு வந்து நீங்கள் ஈவனாக கொடுக்கணும், ரொம்ப அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும், ஈவனாக கொடுக்கணும். ப்ளஸ் அதோடைய லைஃப் கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ மேபி ஒரு 1 இயரில் நீங்கள் மோட்டர் மாற்ற வேண்டியது வரலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு. இன்னொன்று, மோட்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வைங்க, இப்படி இந்த 45 டிகிரிஸில் நிற்கும் போது மோட்டர் ஃபெயிலியர் ஆச்சு, பொத்துன்னு கீழே முட்டையெல்லாம் கீழே வந்துடும். சரியா? ஸோ நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க, 1700 முட்டை, ஒரு 500-600 முட்டை கீழே விழுந்துச்சுன்னா அந்த முட்டையோட காஸ்ட்டை பார்த்துக்கோங்க. அது ஒரு 15 நாள் செட்டரில் இருந்து உயிரெல்லாம் உருவாச்சுன்னா அந்த உயிரோடைய வேல்யூ பார்த்துக்கோங்க. உங்களுடைய நீங்கள் வந்து வெறுமே மெட்டீரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கனாலும் மணி வேல்யூவும் ஜாஸ்தி, லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஜாஸ்தி. ஸோ இது எனக்கு பெட்டராக இருக்குது. அதனால் நான் இதை வந்து, நீங்கள் இப்போ ஒரு 200x கெப்பாசிட்டி வாங்குறீங்கன்னு வைங்க, அப்போ நான் ஆக்சுவேட்டரை போட்டு நீங்கள் 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நான் சொல்கிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டிக்கு மேலே எங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே இந்த மோட்டருடைய கெப்பாசிட்டி தாங்காதுன்னு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். என்ன கெப்பாசிட்டிலேருந்து இந்த ஆக்சுவேட்டர் போடுறீங்க நீங்கள்?
500 வரைக்கும் மோட்டரில் மேனேஜ் பண்ணலாம். 500க்கு மேலே போச்சுனாலே ஆக்சுவேட்டர் தான். இல்லை எனக்கு ஆக்சுவேட்டர் வேண்டாம் மோட்டர் போதும் அப்படின்னாங்க, தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுவோம். ஒரு 5000 கம்மியாக பண்ணி கொடுப்போம். இந்த ஆக்சுவேட்டர் எப்படி ஆனது பார்க்கலாமா? நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இதோடைய அட்வான்டேஜை இப்போ ஆக்சுவேட்டர் ரன்னிங்கில் இருக்குது, அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இது ஸ்லோவாக ரன்னிங்கில் இருக்கும். புரியுதா? இப்போ மோட்டரில் வந்து 9 seconds இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிடும். இது வந்து கிட்டத்தட்ட 1 minute மேலே ஆகும் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்காக மோட்ரு வேஸ்ட்டு ஆக்சுவேட்டர் மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. ரெண்டுமே பர்பஸை சால்வ் பண்ணும். இது வந்து ஓவர் லோடு, லோடு அதிகமாக இருக்கிறதுக்காக நான் ஆக்சுவேட்டரை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு தான் மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மிஸ்டர் மேக்கர் செட்டப்புக்கு தான் எக்ஸாமேட்டி நம்ம யூஸ் பண்ணுறோமா? அந்த மிஸ்டர் மேக்கருக்கு வந்து நம்ம இது ஒரு 4000 கம்பெனிகளால் அந்த நான் தனியாக வச்சு பார்த்துப்போம்ல. எக்ஸாமேட்டினுக்கு பதிலாக வெறும் தெர்மோஸ்டாட் மட்டும் வச்சு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க, அப்படி பண்ணலாம். ப்ராக்டிக்கலாக அதுவும் இம்பாசிபிளுங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோலர், இது வந்து ஹியூமிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஹியூமிடிட்டி கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹியூமிடிட்டி செட்டப் ஆன் ஆகிடும். இதுக்கு தேவையான தண்ணி இந்த ஃப்ளோட் கண்ட்ரோல் பண்ணி தேவையான தண்ணி தான் உள்ளே விடும். ஸோ உங்கள் வேலை வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ். நீங்கள் வந்து அந்த டப்பில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறது உங்கள் வேலை. இப்போ இதே நான் கண்ட்ரோலரை மாற்றிட்டேன்னு வைங்களேன், இப்போ உங்களுக்கு எவ்வளோ டபுள் ஆகிடும்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 5-10 times நீங்கள் மிஷினை மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும். சரியா? 5 times 10 times நீங்கள் அந்த 300-400 ஹைக்ரோமீட்டர் கிடைக்கும், அதை வாங்கி மிஷினில் வச்சிடணும். கரெக்டாக அது ஹியூமிடிட்டி கம்மியாகும் போது தண்ணி நிறைய இடத்துல வைக்கிற மாதிரி வரும், ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகும்போது தண்ணி எடுக்க வேண்டியது வரும். ஸோ இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது உங்களுக்கு முடியும் அப்படின்னா 4000 கம்மி பண்ணி நான் நார்மல் செலக்டில் ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் போட்டு பண்ணி கொடுத்துருவேன். அது எப்படி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க? ஒரு பவுலில் தண்ணி வச்சா போதாது அதுக்கு? அப்படி தான் நினைப்பீங்க, அப்படி தான் எல்லோரும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா இப்போது மிஷின் ஓப்பனில் இருக்கா? ஆமாம். ஆனால் அலாரம் அடிக்கல, டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, எக்ஸாஸ்ட் ஓடிட்டுருக்கு. ஆமாம். தெரியுதா? இப்போ இந்த டைம் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுனால 38 ரீச் ஆகி மேலே போயிட்டு எக்ஸாஸ்ட் ஓடிட்டுருக்கு, ஹியூமிடிட்டி 50 இருக்குது. சரியா? இதே நைட் டைமில் நீங்கள் இப்படி ஓப்பனில் வச்சிங்கன்னா ஹியூமிடிட்டி 60-70-75 இருக்கும், டெம்பரேச்சர் 30-28 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ 28 இருக்கும்போது இவ்வளோ நேரம் ஹீட்டர் ஓடணும் அப்படின்னு இருக்கும், 50 இருக்கும்போது மிஸ்மேக்கர் ஓட வேண்டாம் அப்படின்னு இருக்கும், 60-70 வரும்போது மிஸ்மேக்கர் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் இது ஒரு நாளில் நடக்கிற சேஞ்சஸை நான் சொல்கிறேன். சீசனுக்கு மாறும்போது குளிர்காலத்துலேருந்து வெயில் காலம் மாறும்போது திடீர்னு மழை பெய்யும் போது இப்படி எல்லாம் உள்ளே மாறிட்டே இருக்கும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்றதுக்காக உள்ளே அப்படியே வேக்யூமில் இருக்க போகிறதில்ல, ஏர் சர்க்குலேஷனுக்காக எக்ஸாஸ்ட் வச்சு வெளியிலேருந்து காற்று உள்ளே அனுப்புகிறோம், உள்ளேருந்து வெளில காற்று அனுப்புகிறோம். இதெல்லாம் பண்ணும்போது அவுட்டர் டெம்பரேச்சர் உள்ளே கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ கண்ட்ரோலர் இல்லாமல் மேனுவலாக மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஹேச்சிங் ரேட் எல்லா வருஷம் ஃபுல்லாக எல்லா டைமும் ஈவனாக இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 60000 வெறும் ஷட்டருக்கு மட்டுமா? இல்லை, ஷட்டர் ஹேச்சர் ரெண்டு மிஷினும் சேர்த்தேன். இல்லை ஹேச்சர் இப்போ நம்ம இதிலே கீழே வச்சுக்க முடியாதா? எல்லாரும் கீழே வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஹேச்சர் வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 16,000 20,000 லெஸ் பண்ணி இதே மிஷினை கொடுப்பேன். என்னன்னா அதையும் உங்களுடைய இதிலே விட்டுறேன். நீங்கள் க்ளீன் பண்ணுறது ப்ராப்பராக நான் பண்ணிப்பேன், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிப்பேன், அந்த நான் சோம்பேறித்தனப்பட்டு விட மாட்டேன், ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பராக நான் பண்ணிப்பேன், அது என்னுடைய ரிஸ்க்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணி கொடுப்பேன். ஒரு இதே 700x கெப்பாசிட்டி ஒரு 15,000-16,000 கம்மி பண்ணி கொடுப்பேன். 60,000 45,000 பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மிஷினில் கண்ட்ரோலில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இப்போ 7 மட்டும் வேஸ்ட்டாக போயிடும்ல? இதுவே ஒரு கோழியில் வச்சுன்னா அது ஏஞ்சி போகிற டைம் மற்ற டைமில் எல்லாமே அது கோழி நல்லா பார்த்துக்கல. கரெக்டு தான். இதுக்கு தான் வந்து நாங்கள் ஹேச்சிங் நெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் நீங்கள் மிஷின் வாங்கணுன்றோம். ஏன் அப்படின்னா ஹேச்சிங் நெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் வெறுமே இன்குபேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணல, தூய சிறுவிடை கோழிகள் வளர்த்து குஞ்சு பொறிச்சு குஞ்சு உற்பத்தி பண்ணி விற்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 வாரம் தவறாமல் லோட் பண்ணுறோம், வாரம் தவறாமல் ஹேச் பண்ணுறோம். ஆவரேஜாக ஒரு 300 குஞ்சு வாரம் ஹேச் ஆகி சேல் ஆகிற லெவலுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் எங்களுக்கும் வந்திருக்கு, நாங்கள் கொடுத்த கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு 2-3 வந்திருக்கு. அப்போ தான் நாங்கள் யோசித்தோம் இனி இதோட விடக்கூடாது. கண்ட்ரோலரே ஃபெயிலியர் ஆனாலும், ஏன்னா ஹீட்டர் ஃபேன்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக அங்கே மாற்றிக்கலாம். நம்ம மிஷின் கொடுக்கும்போதே ஸ்பேர் ஹீட்டர் கொடுத்து தான் அனுப்புவோம், ஸ்பேர் ஃபேன் கொடுத்து தான் அனுப்புவோம்.
ஃபேன் வந்து நார்மல் எலக்ட்ரிக் ஹீட்டர் வந்து வெளியில் அவங்க வாங்க முடியாது. நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுனால ஹீட்டர் வெளியில் வாங்க முடியாது. ஃபேன் வந்து எங்கே வேணால் நார்மல் எலக்ட்ரிக்கல் கடையில் வாங்கிக்கலாம். ஆனால் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணணும், நம்ம இங்கேருந்து ப்ரொஃபஷனல் கோரியில் அனுப்புவோம், நெக்ஸ்ட் டே தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் கண்டிப்பாக ஹேச்சிங்கில் பாதிப்பு இருக்கும். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு கண்ட்ரோலர் டியூவல் இதில் கொடுத்துறோம். சப்போஸ் இந்த கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆகிடுச்சா, அந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு கண்ட்ரோலர் ப்ளக்கை போட்டுட்டு ஆன் ஆகிடும். ஆனால் மிஷின் உள்ளே ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சை நீங்கள் போட்டிங்கன்னா மிஷின் உள்ளே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆகிடுச்சா எங்களுக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கைட் பண்ணுவோம். எங்கள் கைடன்ஸில் இதை பண்ணிட்டீங்களா, இன்றைக்கே ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டுருவோம், நாளைக்கு வந்துடும். இந்த கண்ட்ரோலர் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு எங்களுக்கு அனுப்பி விட்டிங்கன்னா அதையும் ரெடி பண்ணி என்ன ஏதுன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த பெனிஃபிட்டை நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். சரி ஜஸ்வின், நம்ம இப்போது ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் ஃப்ரிட்ஜோ இல்லை ஃபோனோ 5000 10000 கொடுத்து வாங்கினாலே ஒரு வாரண்டி கொடுக்குறாங்க. இன்குபேட்டருக்கு நீங்கள் வாரண்டி தெரியுங்களா? கண்டிப்பாக நம்ம மிஷினுக்கு எல்லாமே வாரண்டி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்ரு ஃபியூஸ் ஆச்சுன்னா நாங்கள் ஸ்பேர் கொடுத்துட்றோம். நீங்கள் அதை மாற்றிட்டு பழைய ஹீட்டரை எங்களுக்கு அனுப்பணும், அனுப்புனா நாங்கள் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? அனுப்பாமல் எனக்கு ஹீட்டர் அனுப்புங்க அப்படின்னா நம்ம அது பண்ண மாட்டோம். ஃபேனுக்கு வாரண்டி கிடையாது. இப்போ ஃப்ரிட்ஜுக்கெலாம் வாரண்டி இருக்கும், ஆனால் ஃபேனுக்கு வந்து எலக்ட்ரானிக் பொருள் வாரண்டி கிடையாது. ஃபேனுக்கு வாரண்டி கிடையாது, ஆனால் அது வந்து ஒரு ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான். இப்போ நீங்கள் பல்ப் யூஸ் பண்ணுறீங்க இன்குபேட்டரில், ஃபியூஸ் போயிடுச்சுன்னா இன்குபேட்டர் மேனுஃபேக்சருக்கு ஃபோன் பண்ணி பல்ப் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியல. அதே மாதிரி தான் ஃபேன் நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ண அனுப்பி விட்ருவேன், இல்லை அங்கே லோக்கல்லே வாங்கி மாட்டிக்கலாம். இது எல்லாத்துக்கும் டூல் கிட்டு கொடுத்துருவோம். சரியா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யார் வேணால் கழட்டி மாட்டல. நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா சம்பளம் கொடுத்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மார்னிங் ஒரு 7 to 8 ஒரு 8:30 9 வரைக்கும் எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம், நான் கைட் பண்ணி அவங்கள மாற்றி கொடுத்துருவோம். என்னென்ன பொருள் நீங்கள் ஸ்பேர் தருவீங்க, என்னென்ன பொருள் வந்து வாரண்டி கொடுக்குறீங்க? ஹீட்டர் ஸ்பேர் கொடுத்துட்றோம், ஏன்னா அவங்களால லோக்கலில் வாங்க முடியாது. ஃபேன் ஸ்பேர் கொடுக்கறது இல்லை, அவங்க லோக்கலில் வாங்கிக்கலாம், எங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கண்ட்ரோலர் இந்த மாதிரி டியூவல் கண்ட்ரோலர் கொடுத்துட்றோம், வாரண்டியும் கொடுத்துட்றோம், 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ப்ளஸ் பவர் ஃப்ளக்சுவேஷனில் எதுவும் எரிஞ்சு போயிடக்கூடாது. அப்படி எரிஞ்சு போச்சுன்னா அது ரெடி பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டோ, ஒரு 300 ரூபாயோ 400 ரூபாயோ 500 ரூபாயோ 600 ரூபாயோ அந்த பொருளுக்கான காஸ்ட்டை மட்டும் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். மற்றபடி இதில் வந்து வேரண்டயர் தான். வேரண்டயர் அப்படின்னா எல்லாம் மெக்கானிக்கல் ஃபிட்டிங்ஸ் தான். இந்த ஷீட்டுக்கு வந்து இது வந்து எஃப்ஆர்பி. நார்மலாக நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது தண்ணியிலேயே போட்டு ஊற வச்சாலும் ஒன்றும் ஆகாது, வெயிலே போட்டிங்கனாலும் ஃபேடு தான் ஆகும். சரியா? இந்த ஷீட்டு கேரண்டீடாக 10 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். 20 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த மெட்டல் ஃப்ரேம் மெயின்டைன் பண்ணணும். என்னென்னா இப்போ ஸ்ப்ரே பெயிண்ட்டு நாங்கள் கொடுத்துருவோம். இது வந்து பவுடர் கோட்டிங், இரும்பு நார்மல் எம்எஸ் ஸ்கொயர் டியூப்பை வெல்ட் பண்ணி பவுடர் கோட்டிங் பண்ணிடுவோம். இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டையும் மிஷின் கூடயே கொடுத்துருவோம். சப்போஸ் ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் ஏதாவது ஒரு இடத்துல துரு பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு எம்எரி பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிட வேண்டியதான். யார் வேணால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நட்டு போல்ட்லாம் ஏதாவது லூஸ் ஆச்சுன்னா டைட் பண்ணுறதுக்கு ஸ்பேனர் கொடுத்துருவோம், டூல்ஸ் கிட் இருக்கும். இது மாதிரியான மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் இது இருக்கும். வாரண்டின்னு சும்மா பேருக்கு தான் நம்ம வந்து 1 இயர்னு சொல்கிறோம். அதுக்கு மேலேயும் எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுப்போம். அதுக்கு மேலேயும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஃபோனை எடுக்காமல் ஓட மாட்டோம். எப்போனாலும் என்ன பிரச்சனைனாலும் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இந்த மிஷின் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரி ஜஸ்வின், நம்ம ஷட்டர் பார்த்துட்டோம், ஹேச்சர் காட்டுறீங்களா உங்களது? இதோ ஹேச்சர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காடை முட்டைனா ஒரு 750x வைக்கலாம், கோழி முட்டைனா ஒரு 300 முட்டை வைக்கலாம். சரியா? 3 ட்ரே வரும். இப்போ இந்த வீடியோவில் காட்டுறதுக்காக இந்த 3வது ட்ரே எடுத்துட்டோம். நம்ம ஹேச்சிங்னஸ் இன்குபேட்டர்ஸில் ஹேச்சர் வந்து செப்பரேட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா அதுலேயும் இதே மாதிரி டியூவல் கண்ட்ரோலர் வச்சு எமர்ஜென்சி கண்ட்ரோலர் வச்சு ஆப்ஷன் வச்சு பண்ணுறோம். சரிங்களா? இதில் வீடியோட ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இந்த மாதிரி பழைய வீடியோ விட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் எடுத்த வீடியோ தவறுதலாக 2 பார்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு, அதனால் இதை மாதிரி பண்ணியிருக்கோம். சரியா? இது முற்றிலுமாக சித்தரிக்கப்பட்டது தான். நடந்தது நம்ம ஃப்ரெண்டை வச்சு சும்மா ஒரு எனாக் மாதிரி பண்ண வீடியோ தான். சரியா? தேங்க்யூ.